அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிக சிறந்த ஒரு நாளாகும். வேறு வார்த்தையில் சொல்வதானால், முஸ்லிம்கள் இன்றைய தினத்தை ஒரு பெருநாள் போன்று ஆக்குகிற தினமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய இந்த நாளை பொறுத்தவரையில் உலகத்தின் பல இடங்களிலும் உள்ள முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மனங்களிலே ஒரு சங்கடமும் கஷ்டமும் நிறைந்த ஒரு நாளாகவே இதை அவர்கள் பார்க்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்றதும் காலையிலிருந்தே முஸ்லிம் சமுதாயம் பரபரப்பாகிவிடும். ஃபஜ்ர் தொழுகையிலேயே அவர்கள் சூரத் அலிஃப் லாம் மீம் சஜிதா, சூரத் தஹர் போன்றவைகளை ஓதுவார்கள். அதே போல காலையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு அன்றைய தினம் தங்களுடைய வீடுகளிலே விருந்துகள் சமைப்பதிலே ஈடுபடுவார்கள். ஆண்கள் பொதுவாகவும், ஒரு சில இடங்களில் பெண்களும் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி செல்வதற்காக வேண்டி பரபரப்பாக தயாராகி கொண்டிருப்பார்கள். 12 மணி ஆகிறபோது வீதிகளெல்லாம் மக்களால் நிறைந்து காணப்படும். ஜும்மாவுடைய தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் மஸ்ஜித் முழுக்க எல்லா ஆண்களுமே போய்விடுவார்கள், தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். இப்படியான இந்த நாளிலே இன்றைக்கு எல்லோருமே வீடுகளிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலான இடங்களிலே காணப்படுகிறது. இது அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஹிக்மத்தாகும், கதிராகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே இன்றைய தினத்திலே ஜும்மா தொழுகை பள்ளிவாசல்களில் நிறைவேற்றப்படாமல் பல நாடுகள், குறிப்பாக வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், துபாய், ஓமான், இப்படி பல நாடுகளிலும், அதேபோன்று ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான நாடுகளிலும், அமெரிக்காவிலும், ஆப்பிரிக்காவின் பல நாடுகளிலும் என்று நிறைய இடங்களிலே மக்கள் ஜும்மா தொழுகைக்கு போகாமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இலங்கை மக்களும் இன்று ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசல்களுக்கு செல்லாமல் வீடுகளிலே இருக்கிறார்கள். இது சில மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கிறது. இப்படி நான் வரலாற்றிலே செய்தது கிடையாது. என்னுடைய அறிவு தெரிந்த காலத்திலிருந்து நான் ஜும்மா தொழுகையை மிஸ் பண்ணியதில்லை. வேதனையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று தங்களுடைய கவலைகளையும் ஆதங்கங்களையும் வெளிப்படுத்துகிற நிறைய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இன்றைய இந்த நாளில் ஜும்மா தொழுகைக்கு போகாமல் இருக்கிற இந்த விஷயத்தில் சர்வதேசத்திலும் உள்ள மிகப்பெரிய உலமாக்கள் போகாமல் இருப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்ற ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியாவிலே உள்ள ஹைஅத்து கிபாரில் உலமா என்று சொல்லக்கூடிய மூத்த உலமாக்களினுடைய சபை இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. அதேபோல எகிப்திலே உள்ள ஜாமியுல் அஸ்ஹர் என்கிற பல்கலைக்கழகத்திலே உள்ள ஃபத்வா குழு இந்த ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு பல நாடுகளும் வெளியிட்டு இலங்கையிலே உள்ள ஜம்இய்யத்துல் உலமாவும் இந்த ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறது. இந்த முடிவை சில மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாலும் அதிகமானவர்கள் ஒரு சங்கடத்தோடு இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இதன் நிலை என்ன என்பதை நாம் பார்க்கிற போது இந்த ஆதங்கம், இந்த கவலை, ஏன் இவர்கள் இவ்வாறு ஜும்மா தொழுகையை நிறுத்தினார்கள், ஏன் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் என்கிற இந்த கேள்வி எழுவதற்கு 2 நியாயங்களை அந்த மக்கள் மத்தியிலே நாம் காண முடிகிறது.
முதலாவது நியாயம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கப்பற்று, மார்க்க உணர்வு. இவ்வளோ காலமும் நாம் செய்து வந்தது முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம், மிக முக்கியமான ஒரு மார்க்கத்தின் அடையாள சின்னம். இது நிறைவேறாமல் இருக்கிறது என்ற ஆதங்கம். இரண்டாவது காரணம் இது பற்றிய தெளிவின்மை அல்லது அறிவின்மை. உண்மையிலே இது பற்றிய தெளிவும் அறிவும் உள்ளவர்கள் எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்போ இலங்கை போன்ற நாடுகளிலே உள்ள சில சகோதரிகள் இந்த ஆர்வத்தினாலும் அறியாமையினாலும் முகப்புத்தகத்திலும் ஏனைய சோஷியல் மீடியாக்களிலும் காரசாரமாக இந்த முடிவை விமர்சிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே உள்ள உலமாக்கள், தாயிகள், மாணவர்கள், அதே போன்று பொதுமக்கள் யாரும் இந்த முடிவை விமர்சனம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் இது பற்றிய அறிவும் தெளிவும் இருக்கிறது, எனவே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அறிவும் தெளிவும் இல்லாதவர்கள் ஆர்வத்தினால் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் நிறைவான கூலியை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் துஆ செய்து கொள்கிறேன்.